வணக்கம், வெல்கம் டு மிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிதாஸ் கிச்சனில் போகி பொங்கலுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, பருப்பு போளி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம போளியை வந்து வெங்கடேஸ்வரா போலி ஸ்டாலில் தான் வந்து போய் வாங்குவோம், ஏன்னா அதுதான் வந்து போளிக்கு ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதே ஸ்டைலில் நம்ம இப்போது வீட்லேயே எப்படி அந்த போளி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த போளி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோட மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம். அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு போளியோட மேல் மாவு எந்த கலரில் வேணுமோ அந்த அளவு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஓரளவு பிசைஞ்சதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட போளி நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு மாவு பிசையிறச்சே வந்து அதோட சாஃப்ட்னஸ் தெரிய வரும். அந்த மாவோட டெக்ஸ்சர் மாறிட்டே இருக்கும். நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்மளோட போளியோட சாஃப்ட்னஸே இந்த மாவில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த சைட்ஸ்லாம் நல்லா ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை கையிலையும் நல்லா ஒட்டாமல் வந்துட்டு இந்த அளவு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஒரு 6 நிமிஷமாக நல்லா இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மேலே திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே மேலே தடவி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இதை அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் போளி நல்லா சாஃப்டாக வரும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மேல் மாவை பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மேல் மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த போளி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த போளிக்குள்ளே வைக்கிறதுக்கு உரிய பூரணம் தயார் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூரணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பை வந்து ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை எடுத்து அதை வந்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு மூடிடலாம். தட்டை போட்டு மூடி இந்த குக்கரையும் மூடிடலாம். குக்கரை மூடிட்டு இதோட வெயிட்டை போட்டுடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா வெந்து நல்லா மசியணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் போனோடனே இந்த குக்கரை நம்ம திறந்து பார்த்துடலாம், பருப்பு எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த பருப்பை நம்ம லைட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி வந்து பருப்பு பருப்பாக இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இந்த பூரணத்துக்கு நம்ம வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் கிட்ட தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுடலாம். நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம், அதுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். தூசிலாம் இருந்தால் எல்லாம் போயிடும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது லைட்டாக கெட்டியாகட்டும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நம்மளோட பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடயே 1/4 கப் கிட்ட தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் மட்டுமே சேர்த்து பண்ணால் அது தேங்காய் போளி ஆகிடும். நம்ம பருப்பும் சேர்த்து பண்ணுறோம். பருப்பு போளிக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி 1-2 பருப்பு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. இல்லை சுத்தமாக பருப்பே தெரிய வேண்டாம் அப்படின்னா நல்லா மையாகவே அரைச்சிக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓரளவு இந்த பூரணம் கெட்டியான உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா பூரணம் ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் போளி தட்டை வராது. பாருங்கள், இப்போ ஆறினதும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக எடுத்துன்ட்டு. அதனால தான் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுக்க சொன்னேன். ஆறினவுடனே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த பூரணத்துக்கு நம்ம வந்து 1/4 கப் வெல்லம், 1/2 கப் பருப்பு வேக வச்சு அரைச்ச பருப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப் தேங்காய் மூணும் சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் கிட்ட நெய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இந்த பூரணம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம போளி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட போளியோட மேல் மாவும் 2 மணி நேரமாக ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. அதோட பூர்ணமும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம போளியை தட்டி நம்ம போளி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம்.
இப்போ நம்மளோட போலி தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு இதை நம்ம நல்லா தட்டிக்கணும். ஒரு பட்டர் பேப்பர் மேலே நான் பண்ணுறேன். நம்ம ஊரில் நமக்கு வாழை இலை கிடைக்கும், அதில் கூட நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டினதும் அதில் நடுவில் இந்த மாதிரி இந்த பூர்ணத்தை எடுத்து வைங்க. பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம எல்லா பக்கத்துலேருந்தும் இதை மூடிக்கலாம். எல்லா பக்கமும் மூடிட்டு மேலேருந்து கொஞ்சமாக மாவை கிள்ளி எடுத்துடலாம், இல்லைனா ரொம்ப வந்து மாவாக இருக்கும். திருப்பி இதில் நீங்கள் எண்ணெய் தொட்டு நல்லா இதை தட்டிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தட்டை வந்தாலே நம்மளோட மாவு நல்லா ஊறி போலி சாஃப்டாக வரும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக தட்ட முடியறதோ அவ்வளோக்கு எவ்வளோ லேசாக தட்டிக்கோங்க. அவ்வளோதான், இதை நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதும் இந்த போலியை அப்படியே வந்து இது மேலே திருப்பிடுங்க. திருப்பிட்டு பொறுமையாக இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா போலி அழகாக வந்து இந்த தவாவில் உட்காந்துரும். ஒரு பக்கம் வெந்ததும் இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்ல மிதமான சூட்டில் வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் நெய் சேர்த்து இந்த போலியை பண்ணிக்கலாம். வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம், பட் நெய் சேர்த்து பண்ணாதான் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற போலி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கமும் நெய் தடவிக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்மளோட போலி நல்லா வெந்ததும் இது வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நெய் மணக்கும் வெங்கடேஸ்வரா ஸ்டார் ஸ்டைல் போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த போகி பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த போலி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.